ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு போட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வீடியோ எடிட்டிங் அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மேக்ரோ ஃபுட் ஃபேக்டரியோ ஃபுட் வில்லேஜோ அப்படின்ற ஒருத்தர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு, வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்னு. அவருக்காக பர்டிகுலர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். நான் வந்து யூடியூப் மட்டும் ஷார்ட் ஃபிலிம் எப்படி எடிட் பண்றதுக்குன்னு ஒரு ஆப் இருக்கு மொபைல்ல, கைன் மாஸ்டர் அப்படின்ற ஆப். அந்த ஆப்பை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது இந்த வீடியோ தான் ஐ பட்டன் கொடுக்குறேன், போய் பாருங்க. இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து நம்ம ஒரு யூடியூப் வீடியோ வந்து எடிட் பண்ண போகிறத பார்க்க போகிறது இல்லை. ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரோ கொடுக்குறதோ இல்லை ஒரு சினிமேட்டிக் வீடியோ எடுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு டிக்டாக் எடுக்கிறது எப்படி எடிட் பண்ண தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம இன்ஷாட் ப்ரோ ஆப் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த இன்ஷாட் ப்ரோ ஆப்போட வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதில் எப்படி ப்ரோ வெர்ஷன் டவுன்லோட் பண்ணவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் ஐ பட்டன் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபோட்டோகிராஃபி, மொபைல் ஃபோட்டோகிராஃபி, ஃபோட்டோ போஸ்ட், வீடியோ எடிட்டிங் எல்லாத்த பற்றியுமே போடுறோம். ஸோ வந்து நம்ம வீடியோ ஸ்டே டியூன் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. வீடியோக்குள்ளே போயெல்லாம் வாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இன்டர்ஃபேஸ் தான் இன்ஷாட் ஆப்போட இன்டர்ஃபேஸு. இதில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து வீடியோ கிளிக் பண்ணுறீங்க, நியூ அப்படின்றது பார்த்தீங்களா, அந்த நியூ கிளிக் பண்ணிடுங்க. நியூ கிளிக் பண்ணப்போ ரொம்ப வீடியோஸ் வரும். இதில் வந்து பர்டிகுலரான ஒரு வீடியோ வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன், சாம்பிளுக்கு மட்டும்தான், வால்யூம் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு வீடியோவோட கலர் கிரேடிங் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த கலர் கிரேடிங் வந்து நான் போன வீடியோ சொல்லியிருந்தேன், இருந்தாலும் ஒரு லைட்டாக பார்த்துடலாம். ஃபில்டர் கிளிக் பண்ணுறீங்க, அதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஃபுல்லாக தான் கலர் கிரேடிங் இருக்கும். நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே, இப்போ விஜினிட்டி வேணாம் விஜினிட்டி வச்சுக்கலாம், என்னென்ன தேவையோ எல்லா ஐட்டமும் இருக்குது. இதை பற்றி ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லைட்னஸ் கொடுத்தோம்னா கொஞ்சம் பிரைட் ஆகிக்கும், அந்த மாதிரி சில சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் வந்து நமக்கு தேவையான சினிமாட்டிக் லுக்கு வந்து இந்த ஃபேட் அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த ஃபேடை வந்து கூட்டுறதுனால இது ஒரு சினிமாட்டிக் லுக் வந்து கிடைக்கும். மேக்ஸிமம் ஒரு இந்தளவு வச்சுக்கலாம். ஓகே, டிக் பண்ணியாச்சு. டிக் பண்ணக்கப்புறம் அடுத்து நம்ம சினிமாட்டிக் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதை வந்து எப்படி ஒரு ஃப்ரேம் வந்து இந்த மாதிரி இருக்கிற மாதிரியும், இன்னொரு ஃப்ரேம் வந்து ஜூம் பண்ணியிருக்க மாதிரியும் எப்படி எடிட் பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த வீடியோ கிளிக் பண்ணுறீங்க, அடுத்து ட்ரிம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க. அதில் வந்து ஸ்பிளிட்டை கொடுக்குறீங்க, ஒரு இடத்துல வச்சுட்டு மல்டி ஸ்பிளிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருங்க. அப்படியே தள்ளி 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 வச்சு உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் ஸ்பிளிட் பண்ணுமோ அதை ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து அந்த வீடியோ கிளிக் பண்ணுறீங்க. ஐயோ, ஸ்பிளிட் ஆகலையோ, சில இடத்துல இந்த மாதிரி தவறுதல் நடக்கலாம், அது கம்பெனி பொறுப்பாகாது. இப்போ வந்து நான் ஸ்பிளிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, டிக் கொடுத்துடணும். ஓகே, அடுத்து வந்து இந்த ஒரு வீடியோ செலக்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ வந்து 9 செகண்ட் இருக்குது, அந்த வீடியோ வந்து 13 செகண்ட் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு இந்த பார்ட்டு வந்து இப்படி இந்த நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னா, இப்படி லைட்டாக ஓட்டி விட்டு ரெண்டாவது பார்ட்டு வந்து ஜூம் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்களா, அதை கிளிக் பண்ணுறீங்க. அடுத்து வந்து கேன்வாஸ் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இருக்கிற ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஜூம் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து கிளாரிட்டி உடையாமல் சூப்பரான கிளாரிட்டியில் பர்ஃபெக்டாகவே இதாகிடும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து என்னென்ன மாதிரி எடிட் பண்ணலாம் அப்படின்னா, டிக்டாக்ஸ் எடிட் பண்ணலாம். அதுக்கு வந்து இங்கே மியூசிக் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணோம்னா ட்ராக் அப்படின்ட்டுருக்கு, அதில் வந்து நமக்கு என்ன சாங் வேணுமோ அதை எடுத்து வச்சு செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இதில் பார்க்கக்கூடியது என்னென்னா, இதில் வந்து இப்போ ஒரு பர்டிகுலரான ஒரு வீடியோ வந்து நம்ம க்ரோப் பண்ணோம் அப்படின்னா, இதில் வந்து அதுவே அவங்களே கொடுத்துருவாங்க இந்தந்த சைஸ் இருக்குது அப்படின்னு. இப்போ யூடியூப்னா யூடியூப், டிக்டாக்னா டிக்டாக்கு, அப்படி எல்லாத்துக்குமே கொடுத்துருவாங்க. இன்ஸ்டாகிராமுக்கும் தனியாக அவங்க கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டாகிராமை கொடுத்துட்டு டிக் பண்ணிட்டோம்னா அந்த சைஸ் வந்துடும். ஸோ வந்து இதில் வந்து நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்ம என்ன கேன்வாஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேன்வாஸ் அப்படி கிளிக் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, இதில் வந்து அவங்க ஒரு ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. டிக்டாக்கு எந்த ஃப்ரேம் இருக்கணுமோ அந்த ஃப்ரேமுக்கு வந்து நம்ம வீடியோவோட சைஸ் மாறிடும். நம்ம வேறு எந்த ஆப்லையும் எடிட் பண்ணோம்னா இதிலே கலர் மாற்றிக்கலாம், மியூசிக் போட்டுக்கலாம், அப்புறம் வந்து இதிலேருந்து டேரெக்டாகவே அப்லோட் பண்ணிக்கலாம். இதிலையுமே க்ரோப் பண்ணோம்னா கிளாரிட்டியும் லாஸ் ஆகாது. இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குல்ல, இதை வந்து நம்ம க்ரோப் பண்ணும்போது டிக்டாக் சைஸு க்ரோப் பண்ணிட்டோம்னு வைங்க, டிக்டாக் சைஸ்க்கு க்ரோப் பண்ணிட்டோம்னா இது வந்து ஃபுல்லாகவே கிடச்சிரும். கிளாரிட்டி வந்து லாஸ் ஆகாமல் இருக்க நம்ம வந்து எல்லாத்துலேயும் பயன்படுத்துகிற ஒன்றே ஒன்று வந்து என்னென்னா, அந்த ஃபில்டரில் போயிட்டு அந்த ஷார்பன் அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த ஷார்பனை கூட்டினோம்னா கிளாரிட்டி வந்து குறையாது, பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். சரி, இதில் வந்து அடுத்து இதில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னா, ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கோட ஐடிஸ் எல்லாம் இதில் வந்து கொடுத்துக்கலாம். இந்த ஃபேஸ்புக்கோட ஐடிங் வந்து கொடுத்துக்கலாம். இதெல்லாம் ஸ்டிக்கர்லாம் டவுன்லோட் தான் பண்ணணும். இங்கே கொடுத்துட்டு நம்ம பேர் கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து இதில் இருக்க சில விஷயங்கள் என்னென்னா, இதில் வந்து பேக்ரவுண்டு ஸ்பீடு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் இருக்க ஸ்பீடை வந்து நம்ம எவ்வளோ வேணாலும், இந்த வீடியோட ஸ்பீடை வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ப்ரோசஸிங் ஆகும். தட தட தடன்னு நல்ல ஸ்பீடோட ஒரு பர்டிகுலரான ஸ்மால் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஆப் தான் இந்த ஆப்பு. ப்ளே பண்ணுற பாருங்கள், இங்கே எவ்வளோ ஸ்பீடாக டைம் லாப்ஸில் போகுது. டைம் லாப்ஸ் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான ஆப்பு.
நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ஃப்ளிப்பு வந்து இதை நம்ம பண்ணிக்கலாம். இப்படி ஃப்ளிப் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். கண்ணாடியில் பார்க்கும்போது நான் இந்த மாதிரி தான் இருப்பேன். இப்படி ஃப்ளிப் பண்ணோம்னா இது நார்மலாக வந்துடும். அடுத்து வந்து ஃப்ரீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஒரு இடத்துல, இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தம்ப்லைன் வேணும், இல்லைனா நீங்கள் ஒரு வீடியோவில் ஃப்ரண்ட்டு ரீல்ஸ் இல்லைனா இன்ஸ்டாகிராம் ரீலில் வந்து நம்ம தம்ப்லைன் கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த ஃப்ரீஸ் அப்படின்றத கிளிக் பண்ணோன்னு வைங்களேன், அதுவே ஒரு ஃபோட்டோவாக மாறிடும் அந்த இடத்துல. இப்போ நம்ம ஒரு வல்கரான ஒரு காமெடி சவுண்டு போடுறோம்னு வைங்க, டொட் 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 அந்த மாதிரி சவுண்டு போடும்போதெல்லாம் இதெல்லாம் வந்து கொடுத்தோம்னா நல்லா பர்ஃபெக்டாகவே இருக்கும். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் தான் நான் சினிமேட்டிக் வீடியோக்கு வந்து, இது கூட வேறு ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், அது என்னென்னா, இப்போ நம்ம ட்ரிம் பண்ணுறோம்ல, இது வந்து நான் ஜூம் பண்ணி வச்சுட்டு ஸ்ப்ளிட்டு கொடுத்துட்றேன். ஓகே, டிக் பண்ணியாச்சு. இது கடையில் வந்து ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க ஒரு டார்க் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த இடத்துல ஒரு வெள்ளை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட் பண்ண இடத்துலலாம் வெள்ளை வெள்ளையாக இருக்குல்ல, அந்த வெள்ளை கலரை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ரொம்ப எஃபெக்ட் வரும். அது வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க பார்த்தீங்களா, சேஞ்ச் ஆகும்போது ஒரு டிஃப்ரெண்டான ட்ரான்சாக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. இது வந்து பிளாக் கலராக மாறுது. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஜூம் பண்ணு பாருங்க, ஜூம் ஆகுது. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ட்ரான்சாக்ஷன் தான் சினிமேட்டிக் எஃபெக்ட்டுக்கு வந்து முக்கியம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும், ஃபேட் பண்ணணும். உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ண கஷ்டமாக இருந்தால் இல்லை ஃபில்டர் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இந்த ஃபில்டரில் ஃபில்டர்ன்னு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஒரு சினிமேட்டிக் கலர் டோன் வந்து டோன் வந்து வச்சுருப்பாங்க. நம்ம ஜஸ்ட்டு வந்து அதை கிளிக் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து டிக் பண்ணோம்னாலே இந்த வீடியோவில் உள்ள கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். உங்களுக்கு லைட் ரூம் ப்ரெசெட் மாதிரி வீடியோ ப்ரெசெட்டில் ஏதாவது ஆப் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த ஆப் பற்றி வீடியோ போனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த லைட் ரூம் ப்ரெசெட் மாதிரி வீடியோ ப்ரெசெட் எது இருக்கா, அதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பை பை, சி யூ.